ஐயோ என்னங்க இந்த கையில வலினிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க ஆமா நீ பாத்தீங்களா சரி இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது வாய தர கட்டியா பிடிச்சு இடுப்பு கட்டியா பிடிச்சுக்கா என்ன சாப்பாடு பா முருகா அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா ராசியான இடம் பார்த்து உக்கார அப்பா அப்பா குமுது நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா சின்ன பையனா அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா என்ன இது எதுல செஞ்சதுமா ஏ கத்துறேனா எலவும் பஞ்சாயிரம் கலர்ஜி வந்துட்டேனா அவ்வளவுதான் உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும் அப்ப ஒண்ணு செய் கிளீனா தரையில படு கண்ணு குமுது கண்ணு குமுது கண்ணு இங்க கொஞ்சம் வாடா உட்காடா தப்பா நினைச்சுக்காத நான் உனக்கு குழந்தை மாதிரி இவ்வளவு பெரிய முடியல எங்கேயாவது ஒரு உரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன் அம்மா என்ன சொல்லுண்டா முருகா இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் இல்ல எம் ஃபார்ம் இல்ல போ இது உங்களுக்கே நல்லா இருக்கா நர்ஸ் ஒரு நாளை பணிவிட பண்றது இல்ல நீங்க நர்ஸ் நான் நோயாளி முதுமடி மெத்தையடி ஆடி கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா இல்லங்க நான் தூங்கும் போது யாரா தாளாட்டு பாடினாங்க இல்ல நீங்க பாடுங்க வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயில் போயிடலாமான்னு தோணுது ஆனா பயமா இருக்கு குட் மார்னிங் உடம்பு எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் தேவலைங்க குடிங்க கைய தூக்க முடியல எப்படிங்க குடிக்கிறது வாய கொண்டாங்க வா டீ சாப்பிட்டாச்சு நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க குளிங்க அதான் இருக்க ஏழு பாத்ரூம் எப்படிங்க உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது இங்க எருமை எல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான் அவனை கூப்பிடுறேன் எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க கருமம் இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரே டே சொல்லி தரீங்க அது அப்ப பாருங்க தெரியும் கொஞ்சம் தூக்கி விடுங்களேன் இங்க இல்லைங்க இடுப்ப பிடிச்சு அப்பா அப்பா என்ன சொல்லுங்க முருகா ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க நெஞ்சத்தை தொட்டா வாங்க இழுத்துங்க முருகா அப்பா முருகா இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போயிருக்குங்க எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு என்ன பண்றது ஆவர செலவு நினைச்சு அடி வயிற்று புளிய கரைக்குதே குளிச்சது போதும் தொடச்சிட்டு வந்து சேரு குமுது 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 நீயே கொஞ்சம் தொடச்சி விட்டுடேன் சும்மா எரியா பொண்டாட்டி செய்ய மாட்டான் என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான் நான் செஞ்சிருக்கேன் தொடச்சு வேணுமா நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை தலை நல்ல பொண்ணுதான் நான் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஹலோ மாதவன் மனோகர் ஹியர் நான் ஏதாவது கேபிள்ஸுங்க வந்திருக்கேன் ஏதாவது கேபிள்ஸுங்க வந்தா முதலாளி ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க டூ டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு நான் இங்க இருக்கேன் அதையும் கேக்குறேன் ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல என்ன ஏமாத்த நினைச்சா நான் அவளை ஏமாத்துட்டு அவ வீட்டே டெண்ட் போட்டாச்சு ஐயோ ஏன் கேக்குற ராஜோபச்சாரம் சிக்கன் பிரியாணி கேக்குறியா அந்த பிரியாணி கேக்குறியா இந்த பிரியாணி கேக்குறா ஏன் சொல்ற சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க என்ன பிரயோஜனம் இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா டூ டேஸ்ல நான் இங்க வந்துருவேன் சரியா ஓகே விராஜ் அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா அது வந்து டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு ஐயோ ஐயோ கை உடஞ்சா போயிருக்கு படுத்துங்க ரெஸ்ட் எடுத்துங்க டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து
இந்த பாயா இடியாப்பம் பிரியாணி முட்டை மீன் இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி மூணு வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி காலம்பரம் மூணு டம்ளர் மத்தியானம் அஞ்சு டம்ளர் ராத்திரி ஒரு டம்ளர் அந்த நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு என்ன இந்த அக்கிரமம் இருக்கு என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க எதுக்காக என்ன எதுக்காக அவர் தான் போன் பண்ணி மூணு வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இன்னும் இருக்க வேண்டாம் ஐயோ மறந்துட்டீங்களா ஆமா நீங்க என்ன சொன்னாலும் சரி இனிமே மூணு வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லியிருப்பாரு முதலியே சொல்லிருந்தா இந்த கையால் எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா
சரி, நீ சொன்னபடி நான் கேட்டேன்.